வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சண்டே மார்னிங் வந்து இட்லிக்கு வந்து சைட் டிஷ்க்காக நான் வந்து குடமிளகாய் சட்னி வந்து அரைக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய குடமிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். இங்கே வந்து கடாயில் பார்த்திங்கன்னா அந்த இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், ஆனால் காஞ்ச மிளகாய் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வந்து அதில் சேர்த்துடலாம், கூடவே வந்து அந்த குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதக்கணும். ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலியே வச்சுக்கோங்க, ஏன்னா தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டால் கொஞ்சம் வந்து சாஃப்ட் ஆகிடும், அது வந்து தெரியும் உங்களுக்கு. ஃப்ரைட் ரைஸில் இருக்க மாதிரி வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப இதுவாகிடுச்சுன்னா குழ குழன்னு சட்னி உங்களுக்கு சாப்பிட்றது டேஸ்ட் இருக்காது. நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், அந்த குடமிளகாய் சேர்த்துட்டு கூட வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் சேர்க்கணும், அதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். இது வந்து சண்டே மார்னிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் டிஃபனுக்காக. இது ஏற்கனவே வந்து நான் சட்னி வெரைட்டிஸ் 7 days 7 சட்னிஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து பாருங்கள் இந்த சட்னியும் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான சட்னி எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு மாத்திரம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஜாஸ்தியாகிடும். இதை வந்து நான் ஹைலியே வச்சு வதக்குங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏன்னா கொஞ்சம் வந்து சிம் பண்ணால் கூட வந்து தண்ணி விட்டுரும் குடமிளகாய். மார்னிங் வந்து இது சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. இது புளி சேர்க்குறேன் பாருங்கள். புளி கொஞ்சம் எப்பவும் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம், ஏன்னா வந்து அது வெஜிடபிள்ன்றதுனால வந்து புளி கொஞ்சம் சேர்த்தா வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வந்து காரமாகவும் புளிப்பாகவும் இருந்தது இந்த சட்னி. நான் நிறைய டைம் செஞ்சுருக்கேன், நல்லா இருந்ததுனால இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நல்லா வதக்குனதுக்கப்புறமா வந்து ஆற வச்சுட்டு அரைக்கணும், ஏன்னா வந்து சூடாக இருக்கும்போது போட்டால் வந்து மிக்சி வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதுவாகும், மேலே வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே அரைச்சிட வேண்டியது தான். இது கட் பண்ணி வைக்கிறது தாங்க கொஞ்சம் வேலை, அது மற்றபடி வந்து உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வர குடமிளகாலாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் ஒன்று இருக்குது, அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும் தான் வச்சுருந்தேன். இது வந்து நான் ஒரு குடமிளகாய் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி வந்து இன்னொரு குடமிளகாய் வந்து எடுத்தது பேலன்ஸ். இது இந்த சென்டர் பீஸ் இருக்குது பார்த்திங்கனா, அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வருது இப்போ வர குடமிளகாவில். நான் அதை வெட்டிக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் தனியாக, அந்த மாதிரி வந்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து உள்ள ஒரு அது சீடாக, அது சீடு கிடையாது, சீட்ஸ் வந்து மேலே இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு ஜாயிண்ட் ஆகிட்டே வருது. இது வந்து யாராவது இந்த மாதிரி கட் பண்ணும்போது இருந்தால் சொல்லுங்கள், அது வந்து இந்த மாதிரி வருது. ஃபஸ்ட்டுலாம் வந்து நான் குடமிளகாய் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்தது கிடையாது, இப்போ வர குடமிளகாலாம் இந்த மாதிரி இருக்குது. இது போடலாமா வேணாம்னு தெரியல எனக்கு, அதனால் நான் ஒரு டைம் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. நான் வந்து ஹைலியே தான் வச்சுருக்கேன், அதுக்குன்னு வந்து தீய விட்டுறாதீங்க, டேஸ்ட் மாறிடும். நல்லா வதக்கிட்டு அதை வந்து அரைச்சிடணும் அப்படியே. இங்கே பூண்டு வேணும்னா பூண்டு கூட சேர்த்துக்கலாம், நான் வந்து இன்றைக்கி பூண்டு சேர்க்கல. இப்படி வேணும்னா நீங்கள் வந்து பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லை இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கடுகு மாத்திரம் வந்து நான் நல்லெண்ணெயில் வந்து தாளித்து கொட்டியிருக்கேன். கேப்சிகம் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு காலையில் டிஃபனுக்கு. நல்லா வந்து கொஞ்சம் வந்து ஆயில் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல, இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும். பசங்களுக்குலாம் இந்த வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும். நார்மல் சட்னி அரைக்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான், இட்லி வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன், அதுக்கு வந்து கேப்சிகம் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா காரமாகவும் இருந்தது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் வந்து மத்தியானம் ஆனதுனால வந்து கொஞ்சம் இது அதாவது ஏதாவது ஜூஸ் ஏதாவது போடலாம், அது வந்து கூலாகவும் இருக்கு இல்லாமல் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து மேங்கோ நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன். ஒரு மாம்பழம் வந்து எடுத்துகிட்டு ரொம்ப புளிப்பாக இருந்தது சொல்லி நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த அடுத்த மாம்பழமும் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி தான் கட் பண்ணி பார்த்தேன். இதுவும் வந்து பயங்கர புளிப்பாக தான் இருந்தது, அதனால் வந்து இது அப்படியே சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறதுனால வந்து ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு பார்த்தேன். பாருங்கள் அது கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டு கேமரா வச்சுட்டு இந்த டைம் வந்து கீழே வச்சுட்டு எடுத்துகிட்ருக்கேன் நான் இதை கிச்சன்லேயே. அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட இது வந்து. ஏன்னா கட் பண்ணுறதெல்லாம் நான் அதுக்கு ஷூட் பண்ணதில்லை, கையில் கேமரா இது இருந்ததுனால. மேங்கோ வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம்.
நானே வந்து இந்த மாம்பழம் ஜூஸ் இது தாங்க ஃபஸ்ட்டு போடுறேன். நான் வந்து ஜெல்லி மாதிரி செஞ்சுருக்கேன், மேங்கோ ஜெல்லி செஞ்சுருக்கேன். அந்த ட்ரையாக இருக்கும் பாருங்கள். இந்த வைசாக் விஜயவாடா சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் அது, மேங்கோ ஜெல்லி சொல்லிட்டு. நல்லா வந்து மேஷ் அரைச்சிட்டு வந்து அதை வந்து நல்லா வந்து சர்க்கரை போட்டுட்டு மெல்ட் பண்ணிவிட்டு செய்கிற டிஷ் அது. வெயிலில் காய வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ மாம்பழத்தில் வந்து தேவையான அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். நான் வந்து அதிகமாகவே போட்டிருக்கேன் சர்க்கரை, ஏன்னா ரொம்ப மாம்பழம் புளிப்பாக இருந்தது. ஏன்னா அப்படி சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம்ப்பா, நல்லாயிருக்கும். இது வந்து சாட்டர்டே ஈவினிங் எடுத்ததுங்க, இது சண்டே இல்லை. சண்டே வந்து நான் அந்த வீடியோ மாத்திரம் தான் எடுத்திருக்கேன், சட்னி வீடியோ மாத்திரம். இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். வேறு எதுவும் நான் அந்த மில்க் ஷேக் மாதிரி வந்து பால்லாம் சேர்க்கலை, தண்ணியும் அந்த மாம்பழம் கூட வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வேணால் ஐஸ் கியூப் போட்டு அடிச்சுக்கோங்க. இது நான் ரொம்ப ஜூஸாக அரைக்கலை, அது வந்து கொஞ்சம் வந்து பழம் வந்து இருக்க மாதிரி பல்ஸ் இருக்க மாதிரி தான் அரைச்சிருக்கிறேன். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து என் பொண்ணோடது வந்து அவருக்கு ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அம்மா கிஃப்ட்டு பண்ணாங்க ஒரு பர்த்டேக்கு. மேலே வந்து நல்ல கோட்டிங் இருக்கும் ஃப்ளாஸ்க் மாதிரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது, நல்லாயிருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும், அதாவது இந்த ஒயிட்டாக இருக்கிற ஜார் தனியாக இருக்கும். மூடி போ வந்து போட்டு இது பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அது லீக் ஆகாது. வந்து அதில் ஊற்றிட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து கூலிங்கில் வைக்க போகிறதில்ல, ஏன்னா இப்போ கோல்டாக வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சு எடுத்துட்டேன் நான். சாட்டர்டே ஈவினிங் வந்து பசங்க வந்தோடனே கொடுக்கலான்ட்டு நான் அந்த இதை ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் பல்ப்ஸோடு தான் அடிச்சிருக்கேன், ஆனால் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது சர்க்கரை போட்டதுனால. இது வந்து வீட்டில் வந்து சிம்பிளாக ட்ரை பண்ணுங்க, ஏன்னா இப்போ சீசன்லாம் வந்து மாம்பழம் சீசன் வந்து வந்திருக்கும். கொஞ்சம் புளிச்சா நம்ம வந்து அவாய்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிட்றலாம் சிம்பிளாக. கேமரா வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். இது பாருங்கள், ஜூஸ் வந்து நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம பண்ண கடையில் விற்கிற அந்த ட்ரிங்க் மாதிரி நல்லா இருக்கும், அதான் டேஸ்ட் அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் தண்ணியாக கூட கொஞ்சம் அடிச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பால் சேர்க்குறவங்க மில்க் ஷேக் மாதிரியும் போட்டுக்கலாம். இதிலே நீங்கள் ஐஸ்கிரீம் கூட சேர்த்து அடிச்சுக்கலாம், அதுவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் மூடி போட்டு வச்சுட்டேன், பசங்க ஈவினிங் வந்து குடிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு. அதை நான் வந்து கிளாஸில் இருக்கிறது நடத்துட்டேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.